அறிவு செல்வம் சகோதரர், ஐயா மற்றவர்களுக்கு எப்படி ஆனால் எனக்கு அழகான பெண்ணை பார்க்கும்போது மிக மிக தெய்வீக காதல் எண்ணம் மட்டுமே தோன்றும். சிலர் சிறு வயதிலிருந்தே தப்பாக வளர்ந்தால் அப்படி இருக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. கண்டிப்பாக பல பெண்களை பார்த்துமே பல பெண்களிடமும் தெய்வீக காதல் எண்ணம் தோன்றிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு வகையில் காமம் தான் சகோதரரே. ஆகவே தெய்வீகம் அப்படிங்கிறது வந்து நம்ம உயிராற்றலை வீணாக்காமல் இருக்கும்போது, தெய்வம் நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் தெய்வீகம். அதை வீணாக்குவதற்கான எந்த வழியை நோக்கி டிங் டிங் டிங்னு போனாலும் அது தெய்வீகம் இல்லை. அது வந்து தெய்வீகம் நம்ம நினச்சிக்கலாம், நம்ம காந்த ஆற்றல் அப்படி போகும். ஆகவே நம்ம வந்து விந்து சக்தியை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விந்து சக்தியை வீணாக்குவதற்கான வழிகளை நோக்கி நம்ம இழுத்துட்டு போகுதுன்னா அது நிச்சயமாக நம்முடைய ஒரு பலவீனத்துக்கு தான் கொண்டு போய்விடும். வாழ்க வளமுடன் சகோதரர். ஊக்கமும் கொடுக்கலாம், அந்த ஊக்கமும் சிறிது காலத்திற்கு, அது வந்து வாழ்க்கை போக போக அது சாதாரணமாக சலிச்சு போயிடும். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உயிராற்றல் வீணாக்கி இருப்போம், ரொம்ப வீக் ஆயிரும். இதெல்லாமே வந்து பல்வேறு அனுபவங்கள் மூலமாக, பலருடைய அனுபவங்கள் படித்தது மூலமாக சொல்கிறேங்க. எந்த ஒரு காதலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே சுயநலத்தில் போய் முடிஞ்சிடும். ஆகவே எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் லவ் பண்ண வேண்டியது, காதலிக்க வேண்டியது உங்களுடைய உயிராற்றலை. நம்மளை நம்ம லவ் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானது எல்லாம் தானாக வர ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் மொஹிதீன். ஆயண்ணா, நான் வந்து ஐஎம் 69, 69வது நாள், இன்னும் ஃப்ளாட் லைனில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அந்த லவ் ஃபெயிலியர் ஞாபகம் ஐஎம் இப்போது அதிகமாக வருது. அண்ட் அவள் என்னை விட்டு போனதும் நான் அவளை மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கேன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் மேக்னெட்டிக் பவர் பற்றி பேசும்போது எக்ஸாம்பிளுக்கு கை ரெண்டையும் ஒன்றா நெருங்க வச்சு ஒட்டாமல் இருக்கும்போது ஈர்ப்பு சக்தி வர மாதிரி முடியுதுன்னு சொன்னீங்களே, நான் அதை ட்ரை பண்ண ப்ரோ, அப்போது ஒரு ஆச்சரியம் நடந்துச்சான்னா, நம்ம அந்த மாதிரி செய்யும்போது மூச்சை உள்ளிழுத்து வைக்கும்போது கைகள் இரண்டும் ஈர்ப்பு அதிகமாக உள்ளது, பட் மூச்சை வெளியில் விட்ட பின்பு ஈர்ப்பு சக்தியும் வீரியம் குறைகிறது அண்ணா நான் ஃபீல் பண்ணேன். அப்போதான் ஃபீல் பண்ணேன் மெடிடேஷன் அண்ட் யோகா சக்ராஸ் ஆக்டிவேஷன் எல்லாம் இந்த மேக்னெட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. அண்டு நான் உங்களை சந்திக்காமல் இருந்திருந்தேன், என்னோடய லைஃபே நல்லா இருந்திருக்காது ப்ரோ. ப்ரோ நீங்கள் ரொம்ப நாள் வாழ இறைவன் அருள் புரிவார். மை காட் சிவா ஆசீர்வாதம் ஆசீர்வாதியுன்னா. அண்டு நான் இந்த பதிவை இமெயிலில் 5 days கண்டினியூவாக சொல்லிட்டு வரேன், பட் நீங்கள் படிக்கவே இல்லை. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஷேக் முஹிதீன் சகோதரரே, வாழ்க வளமுடன். நீங்கள் ஆக்சுவலாக வந்து தட்புகழ்ச்சியாக வர்றது பெரும்பாலும் படிக்கிறது இல்லைங்க, நீங்கள் நிறைய முறை போட்டிருக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் இந்த முறை படிச்சுட்டேன். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்துங்க, நீங்கள் 69 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் லைனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. அடுத்தது இந்த லவ் ஃபெயிலியர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. அடுத்தது வந்து மேக்னெட்டிக் பவர் பற்றி நீங்கள் சொன்னது மிக மிக சரி. நம்முடைய சுவாசத்திற்கும் நம்முடைய காந்த சக்திக்கும் அதிக பவர் இருக்குதுங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து கிளாசிக் செலிபஸியில் நம்முடைய சுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிராணதவத்தை முதலில் வச்சு கொண்டுட்டு வந்தோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புத்த பகவானே சொல்லி கொடுத்த தியான முறையில் ஆனாபானா சுத்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவுமே அவருமே பிராணத்தை முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்முடைய சுவாசத்துக்கும் நம் உடலில் ஓடும் அனைத்து ஓட்டங்களுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. அது எல்லாமே நம்ம பயிற்சி முறைகளையாக மாற்றி, விந்து ஜெயம் பயிற்சியே கூட நீங்கள் சொன்ன காந்தத்தையும் அக்னியையும் காற்றையும் கலந்து தான் நம்ம வந்து உயிராற்றல மூலத்தோடு இணைக்கிறோம். ஆகவே நீங்கள் சொன்னது எல்லாமே சரியாக தான் இருக்குது சகோதரரே. அடுத்தது உங்களுடைய ஃபீல் பண்ணுறதுக்கு வந்துடலாம். ஃப்ளாட்லைன் நீங்கள் 69 நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, விந்து சக்தி வீணாக்காமல் இருக்கீங்க, சூப்பர். 70 நாள் வந்துட்டீங்க, ரொம்ப நல்ல விஷயம் சகோதரரே. ஆனால் நீங்கள் வேறு விதங்களில், அதாவது மனதின் மூலமாக அதிகமான உயிராற்றலை வந்து வீணாக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த காதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்க வல்லதோ அவ்வளவுக்கு அவ்வளோ எனர்ஜி தூக்கி வீசறக்கும் அதுக்குனால முடியும் ஆச்சுங்களா. உங்களை வேண்டாம் என்று போய்விட்ட ஒரு பெண்ணை போய் நம்ம நினச்சி நம்ம ஏன் வாழ்க்கையை வீணாக்கணும் அப்படின்ட்டு, நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு ஆழ்ந்து யோசனை பண்ணே. உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு காரணம், ஒரு பர்பஸ் கண்டுபிடிங்க. உங்களுடைய விந்து சக்தியை நீங்கள் 69 நாள் வீணாக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, 69 நாள் 70 நாள் நீங்கள் வீணாக்காமல் இருக்கிற அந்த டியூப் மூலமாக சக்தி வருதுன்னா, அது டேப் போட்டு நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா வேறு எந்தெந்த விதத்தில் லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைக்கிறக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது உங்களுடைய காதல் தோல்வி தான் உயிராற்றல் அதிகமாக வீணாகுதுன்னு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நேரமும் காலமும் சூழ்நிலையும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒத்து வந்தால்
கிளாசிக் செலிபசி மாதிரி பயிற்சியில் கலந்துட்டு அந்த எண்ணங்களை வந்து வகைப்படுத்துறது. நம்ம எண்ணங்கள் வந்து எந்தெந்த மாதிரி எண்ணங்கள் வருதோ அது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி தேவையில்லாததெல்லாம் வீசிட்டு எங்கெங்கே ஓட்டை இருக்கோ எல்லாத்தையும் பேண்டேஜ் போட்டு அடைச்சி எனர்ஜியை ஃபுல் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்னன்னா நம்முடைய காந்த சக்தி நமக்குள்ளேயே ரீசார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ரீசார்ஜ் ஆகும்போது நீங்கள் இப்போ ஃப்ளாட் லைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஃப்ளாட் லைன் மிக விரைவாக சீரடைஞ்சு விடும். ஆகவே சகோதரரே மன உறுதியோட தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க. ஃப்ளாட் லைனை கடந்து வர்றதுக்கு விரைவில் கடந்து வர்றதுக்கு இதுதான் வழி. ஏனென்றால் நம்ம காற்றுல ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் அதில் ஏர் போயிடுற மாதிரி நம்முடைய உயிராற்றல் அபரிமிதமாக வெவ்வேறு விதங்களில் போயிட்டு இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி 5 எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி தேவையற்ற உணவு பழக்கங்களையும் குறைச்சி சரி பண்ணும்போது நம்ம பல்வேறு ரகசியமான பல்வேறு உண்மையான மாற்றங்கள் நம்ம சந்திக்கலாம்ங்க. மிகவும் காந்த சக்தி மிகுந்த உங்கள் சமுதாயத்தில், உங்கள் ஏரியாவில், உங்கள் ஊரில் வலிமை மிக்க மனிதராக நீங்கள் மாறுறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. தயவு செஞ்சு பயன்படுத்திக்கங்க சகோதரரே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.